ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 9ல பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழகத்தின் பொருளாதார நிலை, இந்த டாப்பிக்கோட டிஸ்கஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், அதாவது யூனிட் 8, யூனிட் 9 பாலிட்டி, இதில் தான் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணலை, அதுக்கப்புறம் ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் தான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ யூனிட் 8 ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ யூனிட் 9ல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாபிக் தான் இன்கம்ப்ளீட் சொல்லியிருந்தோம். இது தமிழ் மீடியம்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ரேஷனல் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி, அதாவது இங்கிலீஷில் எடுத்தோம் தமிழை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு தமிழை வந்து நம்ம எடுக்கலை. எதை தான் கம்ப்ளீட்டாக பெண்டிங்காக இருக்கோ அதை முடிச்சிடலாம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும். அதுக்கப்புறம் நான் தமிழ் எதை தான் மிஸ் பண்ணியிருக்கேனோ அதை எடுத்துடுறேன். ஸோ சிலபஸில் இந்த டாபிக் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கான்செப்ட் என்னென்னா எதை படித்தாலுமே சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு தான் படிக்கணும். இந்த ஒரு 8 கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்ட்ரோ வீடியோ சொல்லவே 1 மினிட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு, கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஆர் டவுன் அண்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து மேப் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த மேப் பார்த்திங்கன்னா அப்ளை ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, இதில் இருந்தால் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ PDFல பார்த்திங்கன்னா நான் மேப் வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ராணிபெட்ன்றது லெதர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நாமக்கல். நாமக்கலில் ஃபயர் ஒர்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேட்ச் ஆகாது நமக்கு தெரியும், ஏன்னா ஃபயர் ஒர்க்ஸ்னாலே அது வந்து தமிழ்நாட்டில் சேஃப்டி, அதாவது சிவகாசியில் தான் ரொம்ப ஃபேமஸ்னு. ஸோ பி வந்து கண்டிப்பாக ராங். நெக்ஸ்ட்டு சி பாருங்கள், ஈரோட்டில் வந்து பவுல்ட்ரி ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோழி வளர்ப்பு இதெல்லாம் எங்கே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் தான். ஸோ இதுவும் ஈரோட்டில் வராது. ஈரோட்டில் என்னென்ன தான் ஃபேமஸ்னால் இந்த டர்மரிக், பவர் லூம்ஸ் இதெல்லாம் ஃபேமஸ். அண்ட் சிவகாசியில் பவர் லூம் சொல்லியிருக்காங்க. ஸோ சிவகாசியில் இந்த சேஃப்டி மேட்சஸ், ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ சிவகாசியில் வந்து இந்த அளவுக்கு இதனுடைய ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால தான் இதை வந்து லிட்டில் ஜப்பான்னு நேரு சொல்லியிருப்பார். அதனால் எது கரெக்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் மற்ற பிளேசஸில் தான் பார்த்துக்கோங்க, லெதர் வந்து ராணிபெட் மட்டும் இல்லாமல் ஆம்பூர், வாணியம்பாடி இந்த பிளேசஸில் தான் ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி பவர் லூம்ஸ் பார்த்திங்கன்னா ஈரோடு மட்டும் இல்லாமல் கரூர், சேலம் இங்கே தான் ஃபேமஸாக இருக்குது. ஸோ இது அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு எக்கனாமின்னு ஒரு லெசன் இருக்குது 11th புக்கில், அதிலேருந்து எடுக்கப்பட்ட கண்டென்ட்டு தான். நெக்ஸ்ட் ஒன் ராஜபாளையம், இந்த பிளேஸில் வந்து நிறையா காட்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் பார்த்திங்கன்னா திருப்பூர் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து நிட்பியர், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அதெல்லாம் அதிகம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்னிங் மில்ஸ், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் அதிகம். அதே மாதிரி சென்னையில் நிறையா ஆட்டோமொபைல்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து லாரி ஃப்ளீட் ஆப்ரேஷன்ஸ் இது வந்து சங்ககிரி அந்த பிளேஸில் ஃபேமஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அஸ் பர் த சென்சஸ் 2011, விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு பாசஸ் த ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிக அதிகமாக கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது? ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதே லெசன்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான். ஸோ இதுலேருந்து இன்டைரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா நிறைய கொஸ்டின் ஸ்கூல் புக்லேருந்து தான் வரும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிட்ரஸி ரேட் எவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பார்த்துருங்க, 80.33%. ஸோ இது வந்து 2001 வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா 73.45%, கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் கிட்ட அந்த 10 இயர்ஸில் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். இதிலேயே மேல் லிட்ரஸ் இதை பார்த்துக்கோங்க, ஃபீமேல் இது பார்த்துக்கோங்க. மேல் இது பார்த்திங்கன்னா 80 விட 86 இருக்குது, 6% அதிகமாக இருக்குது, அதாவது 6% அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் இது பார்த்திங்கன்னா 80 7% குறைவாக இருக்குது, 73 இருக்குது. ஆனால் 2001 கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, இதுவும் எக்ஸாமில் கேட்குறாங்க. இதில் வந்து ஹையஸ்ட் லிட்ரஸி டிஸ்ட்ரிக்ட் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, 92.14%. அதுக்கடுத்து தான் சென்னை இருக்குது, 90.33%. இதில் லோயஸ்ட் லிட்ரஸி பார்த்திங்கன்னா தருமபுரி, 64.71%. அதிலே வந்து அதுக்கடுத்தது வந்து அரியலூர், 71.99%. ஸோ இந்த சைடு வந்து பார்த்துக்கோங்க, இதில் வந்து இந்தியாவோட லிட்ரஸி ரேட் தான் கொடுத்துருக்காங்க, இது வந்து தமிழ்நாட்டை விட கம்மியாக தான் இருக்குது,
தமிழ்நாடு வந்து 80.33%, இந்தியா பார்த்திங்கன்னா 74.04%. மேலில் வந்து 86 இருந்தால் இந்தியா வந்து 82 இருக்குது. ஃபீமேலுது வந்து 73 இருந்தால் இந்தியாவது வந்து 65 இருக்குது. ஸோ இது எல்லாமே மைன்யூட்டாக பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த 0.33, 0.04, ஒரு 5-6 தடவை பார்த்தீங்கன்னா இது வந்து மனசில் பதிஞ்சிரும். ஆனால் இதை 74, 80 அப்படின்னு பார்த்து விடாதீங்க, ஏன்னா அங்கே தான் வந்து ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ சென்சஸ் பொறுத்த வரைக்கும் என்டையராக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் வந்து சில விஷயம், இப்போ லிட்ரஸி ரேட், செக்ஸ் ரேஷியோ, ஐஎம்ஆர், எம்எம்ஆர், இந்த மாதிரி விஷயந்தான் கொஞ்சம் எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு டெவலப்ட் இயர் கமிட்மெண்ட் டு யூனிவர்சல் அண்ட் வெல் ஃபங்க்ஷனிங் பப்ளிக் சர்வீசஸ் தேங்க்ஸ் டு த பவர் ஆஃப் டெமோக்ரட்டிக் ஆக்ஷன், பப்ளிக் ரீசனிங் அண்ட் சோஷியல் ஆக்ஷன். ஹூ செட் திஸ்? ஜனநாயக செயல்பாடுகள், பகுத்தறியும் திறன், சமூக செயல்பாடுகள் ஆகியவற்றின் விளைவாக அனைவருக்குமானதும் சிறப்புடன் செயல்படுவதுமான புது சேவைகளை வழங்குவதில் தமிழ்நாடு தனது அர்ப்பணிப்பை வளர்த்துள்ளது. ஸோ இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு தெரியும் நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் வந்து யார் வாங்கினாங்கன்னு, இந்தியாவிலேருந்து அமர்த்யா சென். ஸோ அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீன் ட்ரெஸி அவரும் சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா அமர்த்யா சென்னோட இந்த ஒரு புக்கு தான் இது, சென்ஸ் பாவர்ட்டி அண்ட் ஃபெமென்ஸ் அண்ட் எஸ்ஏ ஆன் என்டைட்டில்மெண்ட் அண்ட் டிப்ரிவேஷன் இஸ் போத் ஏ தியரட்டிக்கல் அண்ட் அண்ட் அப்ளைடு ஒர்க். ஸோ இது வந்து நம்ம புக்கில் தான் இருந்தது. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட், இதை கூட கொடுத்து கேட்கலாம். பாவர்ட்டி இஸ் நாட் ஜஸ்ட் ஏ லேக் ஆஃப் மணி, இட் இஸ் நாட் ஹேவிங் த கேப்பபிலிட்டி டு ரியலைஸ் ஒன்ஸ் ஃபுல் பொட்டென்ஷியல் அஸ் ஏ ஹியூமன் பீயிங். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட், பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு ஹேஸ் அ 30.50% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் அஸ் அர்பன் பாப்புலேஷன். நெக்ஸ்ட் ஒன், ஐஎம்ஆர் இன் தமிழ்நாடு இஸ் 17/1000, வேரஸ் த ஆல் இந்தியா ஆவரேஜ் இஸ் 34/1000 அஸ் அன் 2016. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஐஎம்ஆரோட தமிழ்நாட்டுது 17, இந்தியாவது பார்த்திங்கன்னா 34, அப்படியே டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு ஹேஸ் கம் ஃபர்ஸ்ட் இன் த ஹெல்த் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அஸ் பர் ப்ராக்ரஸிவ் இந்தியா ரிப்போர்ட் 2018 நித்தி ஆயோக். இதுவும் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடையாது, தேர்ட் பிளேஸில் வருது. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 10% ஆஃப் த லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் லெதர் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகுது, நம்ம அதை பார்ப்போம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 and 2 தான் கரெக்டு. அதாவது அர்பன் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30.50% அண்ட் ஐஎம்ஆர் வந்து 17, இந்தியாவது வந்து 34 இருக்குது. ஸோ ஐஎம்ஆர் பார்த்துக்கோங்க, தமிழ்நாடுது 17 அண்ட் இந்தியாவது வந்து 34. எம்எம்ஆர், ஐஎம்ஆர்னால் என்னென்னா இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட். அதாவது இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்னால் ஒரு குழந்தை பிறந்து அந்த 1 இயர் வரைக்கும் அந்த கால்குலேஷன் எடுப்பாங்க. பர் 1000 பேர்த்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க எத்தனை குழந்தைங்க இறந்துருக்குன்னு. ஸோ அதுதான் ஐஎம்ஆர். எம்எம்ஆர்னால் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டு, அதாவது 1 lakh பேர்த்ஸ்க்கு அந்த ப்ரெக்னென்சி டைமில் எவ்வளோ லேடிஸ் வந்து இறக்குறாங்க அந்த கால்குலேஷன் தான் பார்த்திங்கன்னா எம்எம்ஆர். ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் 79 இருக்குது, இந்தியாவில் பார்த்திங்கன்னா 159. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு லெதர், லெதரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் வந்து 30% பண்ணுறோம். ஸோ ஓவரால் ப்ரொடக்ஷன் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து 70% இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த லெதர் இண்டஸ்ட்ரி எங்கே பர்டிகுலராக நம்ம பிளேசஸ் தான் முன்னாடியே பார்த்தோம், அதாவது ராணிப்பேட் இங்கே தான் அதிகம்னு. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வேலூர், திண்டுக்கல், ஈரோடு இங்கே தான் கூட லெதர் அண்ட் டேனரி இண்டஸ்ட்ரி வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இன்டர்நேஷ்னல் லெதர் ஃபேர் வந்து எங்கே நடக்குதுன்னா சென்னையில் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் இந்த ஹெல்த் இண்டெக்ஸ், இது வந்து தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸில் வருது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா கேரளா அண்ட் பஞ்சாப். இது வந்து நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம பாப்புலேஷன் பேஸ்டாக பார்த்தோம். இது வந்து புக்கில் வந்து அர்பன் எவ்வளோ ரூரல் எவ்வளோ அப்படி தான் கொடுக்கல. ஆனால் ஹையஸ்ட் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் அண்ட் திருவள்ளூர். இதே லோயஸ்ட் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா பெரம்பலூர், நீல்கிரிஸ், அரியலூர், தேனி. ஸோ இந்த நார்த்து சைடு டிஸ்ட்ரிக்ட் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பாப்புலேஷனாக இருக்குது. அதே இந்த ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா பெரம்பலூர், நீல்கிரி, அரியலூர்,
தேனி இங்கே தான் வந்து லோயஸ்ட் பாப்புலேஷன் இருக்குது. அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி பாருங்கள், மக்கள் அடர்த்தி. மக்கள் அடர்த்தினா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எத்தனை மக்கள் வாழறாங்க அதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அதுதான் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 2011 படி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 555, இதே 2001 வந்து 480. இதில் வந்து நம்ம ஹையஸ்ட் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை, காஞ்சிபுரம் தான் பார்த்தோம். அதில் வந்து மேக்ஸிமம் டென்சிட்டியோட டிஸ்ட்ரிக்ட் எது எதுவும் பார்த்திங்கன்னா சென்னை அண்டு காஞ்சிபுரம். ஸோ சென்னை தான் நிறையா பேர் வேலைக்காக வந்திருப்பாங்க. ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பாருங்கள் 26,903. இதே கன்னியாகுமரியில் வந்து 1106. நெக்ஸ்ட்டு மினிமம் டென்சிட்டி எங்கே பார்த்திங்கன்னா நீல்கிரிஸ், ஏன்னா அங்கே தான் வந்து கோல்டு பிளேசஸாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 288. அண்ட் திருச்சியில் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸோ 602 இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் த லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அக்கார்டிங் டு சென்சஸ் 2011? ஸோ இது வந்து இந்த குழந்தை பாலின விகிதம் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு க்வெஸ்டின் எங்கெங்கே தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க, இல்லை எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குறாங்க, இப்படி தான் வந்து கேட்குறாங்க, இல்லை இப்படி கேட்கலாம், இந்தியாவோட கம்பேர் பண்ணி கேட்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து எங்கே இருக்குன்னா தேனி. ஸோ செக்ஸ் ரேஷியோனா என்னென்னு உங்களுக்கு தெரியும், 1000 மேல்ஸ்க்கு எவ்வளோ ஃபீமேல் இருக்கிறாங்க அந்த கேல்குலேஷன் தான் செக்ஸ் ரேஷியோ. இதில் வந்து 2011 படி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 995 ஃபீமேல்ஸ் வந்து இருக்காங்க, இதே 2001 987. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதில் வந்து ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து எங்கெங்கே தான் பார்த்திங்கன்னா நீல்கிரிஸ், தஞ்சாவூர், நாகப்பட்டினம். ஸோ 1041, 1031, 1025 இதில் வந்து லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து தேனி, தர்மபுரி. ஏன்னா இங்கே தான் வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், அதாவது குழந்தை பிறந்தோடனே இறக்குற, அதாவது சாகடிச்சிடுறாங்க, அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால். ஸோ அதனால தான் இங்கே வந்து லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்குது. இதிலே வந்து சைல்டு செக்ஸ் ரேஷியோனும் ஒன்று கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ செக்ஸ் ரேஷியோனா நார்மலாக மேல்ஸ்க்கு ஃபீமேல்ஸ், சைல்டு செக்ஸ் ரேஷியோனா என்னென்னா அந்த குழந்தை 6, அதாவது 0 6 ஏஜ் வரைக்கும் கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து 946 வருது, 2001 பார்த்திங்கன்னா 942. இதில் வந்து ஹையஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து நீல்கிரிஸ் அண்ட் கன்னியாகுமரி. ஸோ முன்னாடியும் நம்ம வந்து நீல்கிரிஸ் பார்த்தோம், அதே இங்கே ரிப்பீட் ஆகுது. இதே வந்து லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா கடலூர் அண்ட் அரியலூர். ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு 5 க்வெஸ்டின் எடுத்தால் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இன்னும் நிறைய க்வெஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு 10 க்வெஸ்டின்ஸ் கிட்ட வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ரிமைனிங் க்வெஸ்டின் டிஸ்கஷன் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி, அந்த லெசனில் தான் நிறைய கேட்டிருக்காங்க. அந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன், அந்த லெசனை தரவு பண்ணுறேங்க. PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தாங்க. அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் ஐடியாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.